பகவத் மிஷன்லேருந்து சரவணன். நான் அண்மையில் ஒரு யூடியூப்புடைய கிரிக்கெட் இது ஒன்று தற்செயலாக பார்த்தேன். அதில் வந்து விராட் கோலி ஃபைட்ஸ் வித்து ஆஸ்திரேலியன் பவுலர் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. சரி அப்படின்னா என்ன என்ன டென்ஷனாக வராங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் பவுலருக்கும் ஏதோ சம் வாக்குவாதம் விவாதம் வருதுன்னு வச்சுக்கலேன். அது வந்து பவுலர் வந்து விராட் கோலியை ஏதோ திட்டுறாரு, ஏதோ சம் வாக்குவாதத்தை பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடித்தோடனே விராட் கோலி வந்து எதுவும் பேசலை, பட் ஆனால் டென்ஷன் இருக்குது ஏன்னா, பட் அவர் வந்து அந்த டென்ஷனை காமிக்காமல் அவர் அடுத்தது போடுற அந்த ஆறு பால்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பந்துமே ஃபவுண்ட்ரி சிக்ஸு சும்மா அலட்டிக்காமல் ரொம்ப கேஷுவலாக அடிக்கிறாப்புல ஃபவுண்ட்ரி சிக்ஸு யாருமே அந்த பந்தை ரீச் பண்ண முடியாத மாதிரி அடித்து ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க. அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில் நம்மளை ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறாங்க இல்லை எரிச்சல் படுத்துகிறாங்கன்னு வச்சுங்க, அதாவது வெளியிலிருந்து தான் அந்த சூழ்நிலை நடக்குது, அதனுடைய பாதிப்பு வந்து நமக்கு உள்ளே போகும் இல்லைங்களா. உள்ளே போனோடனே அந்த எமோஷனை நாம் வந்து கையில் எடுத்துக்க தேவையில்லை, அந்த அது எமோஷன் புரிஞ்சிக்கிட்டால் போதும். ஓ அவங்களுடைய செயல்பாடு நம்மளளவுக்கு இங்கே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். புரிஞ்சிக்கிட்டு அந்த எமோஷனை கையில் எடுத்து நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு நமக்கு ஒருபோதும் கிடையாது. ஸோ அந்த எமோஷனுக்கு புறத்தில் நம்மளால் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக செயல் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற கோர். அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நெகட்டிவை எதிர்மறையாக செயல்படக்கூடியவர்கள் எப்படி இருந்தாலும் கூட அதனால் உங்களுக்கு ஏற்படுற மன எமோஷன்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா எந்த வகையான எமோஷனாக இருந்தாலும் அதை நம்ம நிர்வகிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. எமோஷன் எல்லாமே தானாக தோன்றி தானாக மறையக்கூடிய ஒரு நிகழ்வு, அதாவது இயற்கையின் ஒரு அங்கம். அங்கே நமக்கு எந்த குஷனுமே கிடையாது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. அது பின்னாடி உங்களை அறியாமல் போயிருந்தால் தப்பு இல்லை, எப்போ தெரிஞ்ச கணத்தில் நீங்கள் விடுபடுங்க அது போதும். பிறகு என்ன இப்போ இங்கே வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமோஷன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு புறத்தில் நம்மளை தான் செய்கிறதுக்கு வேலை இருக்கா இல்லையா, அவ்வளோதான் குஷன். வேலை இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அந்த எமோஷனுக்கு என்ன புற ரீதியாக செயல் செய்து நாம் நிறைவு செய்யணுமோ அந்த வேலையை பர்ஃபெக்டாக நேர்த்தியாக செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தையே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் அவருக்கும் வந்து அந்த ஆஸ்திரேலியன் பவுலருக்கும் ஒரு விவாதம். இப்போ அவர் என்ன பண்ணார், அவர் பண்ணதில் இவருக்கு வந்து மனசு ஒரு எமோஷன் ஆகிட்டு அந்த எமோஷனை தள்ளி வச்சுட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்லாம் அந்த முகத்தில் ஆக்ரோஷமாலாம் அடிக்கலை, ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரிலாக்ஸாக, ஆனால் ஆறு பந்துமே ஆறு விதத்திலே பிரமாதமாக அடித்தார். அதாவது ஐயாவும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் மனசில் வந்து எதையும் தூக்கி சுமக்காமல் நிதர்சனமான நிகழ்கால சூழ்நிலையை நாமளும் நிதர்சனமாக எதிர்கொண்டோம்னு வச்சுக்கிங்க, எந்த மன சுமைகளும் கருத்து கூடைகளும் இல்லாமல் வெறும் ஓப்பன் மைண்டாக நாம் இருந்து நிதர்சன சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நேர்த்தியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது எதுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம பார்ப்போம், எல்லாருக்குமே இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறதுங்கிறது நேச்சர். யாரோ ஒருத்தர் ஹர்ட் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுவாங்க, நம்மளை மூக்கறுப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, இதெல்லாம் நேச்சர். இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் சந்திக்காமல் யாருமே போக முடியாது, எல்லாருமே சந்தித்து தான் ஆகணும். அதோடு எப்படி நாம் வந்து அது எப்படி அந்த ஏற்பட்ட அந்த அவமான உணர்ச்சியை நாம் எப்படி பார்க்குறோங்கிறது தான் இங்கே கதை. இப்போ நம்மளை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறார் பார்த்தீங்களா, அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வந்து அவங்கள திருப்பி அவமானப்படுத்துறதுல நம்ம வெற்றி காணக்கூடாது, அது வந்து பெரிய ஹைலைட் கிடையாது. அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க நம்மகிட்ட வந்து என்ன பண்ண எப்படி நீ இப்படி மாறணும்னு கேட்குற மாதிரி நம்ம வளர்ந்து காமிக்கணுங்கிறது தான் ஒரு சரியான ஒரு வளர்ச்சி. அதுக்கு என்ன சொல்ல வரோம்னா எமோஷனை நம்ம கையில் எடுத்துக்க தேவையில்லை, அதுக்கு சரியான புற செயல் என்ன செய்யணுமோ அதில் கவனம் செலுத்தினா போதுமோ தவிர எமோஷனை நம்ம எடுத்து எடுத்து நிர்வாகம் பண்ணி பண்ணி நம்ம உடம்பில் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி சிதைந்து சின்னா பண்ணதுமாக போனது போதும், விட்டுறலாம். எந்த எமோஷன்ஸையும் எந்த தாட்ஸையும் எதையும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, மனதின் இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது ஒருபோதும் கிடையாதுங்கிற முடிவுக்கு தயவு செஞ்சு தெளிவாக வந்துருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் புறத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இப்போ விராட் கோலி பண்ணார் இல்லையா,
அது மாதிரி உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் பேட்ஸ்மேன். எதிர்ப்புற உங்களை எத்தனை பேர் எப்படி பந்து போட்டாலும் எமோஷன் நீங்கள் கையில் எடுத்துக்கலன்னு வச்சுக்கிங்க. எப்படி விராட் கோலி வந்து எல்லா பாலையும் ஃபோரும் சிக்ஸுமா அடித்து தூள் கிளப்புனாரோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் கூல் டவுனமாக நிதானமாக இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் ரொம்ப நேர்த்தியாக நிதானமாக உங்களால் கைகொள்ள முடியும். அதுக்கு வந்து புரிஞ்சிக்கிறது தான் ஞான புரிதல்னு சொல்கிறோம். அதை தான் பகவத் மிஷன் மனித குலத்துக்கே சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், வாழ்க்கையை ரொம்ப லகுவாக எதிர்கொள்ள முடியும், லைஃப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவரையும் ஞான முகாமுக்கெலாம் வாங்க, தெரிஞ்சுக்குங்க, உங்கள் லைஃப்பை வேறு உயர்நிலைக்கு உயர்த்தி செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.